ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூப்பரான யூஎஸ்பி சேலஞ்சு தான். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கண்ணா. ஸோ சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதானா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி இறங்கின உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1 மினிட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கன் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ வந்து கன் எங்கே இருக்கும் சரியாக தெரில. பாருங்க, M500 கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம பண்ண போகிறதே யூஎஸ்பி. ஸோ வந்து M500 எப்படியா மாற்றி ஆகணும் அங்கே அப்படி இப்படின்னு அங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வெற்றிகரமாக கிடச்சிரும். ஸோ புல்லெட்டை பாருங்கள், எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஆனால் போக போக பஞ்சமாயிரும். ஏன்னா யூஎஸ்பினால் வந்து ஒரே ஒரு புல்லெட்டில் டக்குறதுக்குலாம் சாய்க்க முடியலை M500 மாதிரி. ஸோ ஒரு 5 புல்லெட்டு 3 புல்லெட்டு கூட தேவைப்படுது தொடர்ந்து அடித்தா. ஸோ அது ஒரு காரணம் தான். ஸோ மற்றபடி ஆனால் வேறு லெவலான கண்ணுன்னு தான் சொல்லணும் அது. ஸோ பாருங்கள், இனிமேல் வந்து M500லாம் இனிமேல் வந்துச்சு. இந்த கண்ணை வச்சு தான் இனிமேல் கிளாஸ் குவாரில் அடிக்கலாம் போல இருக்குது. நல்லா கைக்கு நல்லா பாகம் வந்துருச்சு கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஈஸியான கண் தான். ஸோ எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி ஹெட் விழுகுதுன்னு மட்டும். ஹெல்மெட் போட்டிருந்தா எவ்வளோ விழுகுது, போடலன்னா எவ்வளோ விழுகுது அப்படிங்கிற போது கரெக்டாக பாருங்கள். யூஎஸ்பி வச்சு அப்போ இனிமேல் கிளாஸ் குவாடே போட்டுடலாம் போல். ஸோ பாருங்கள். ஸோ வேறு எதுவும் கேம் பிளே டிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இல்லை ப்ரோ, ஹெட்ஷாட்டிக் எதுவும் சொல்லுங்கள் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், கன்ஃபார்ம் போடுவோம். ஸோ ஒரு ஆள் கேட்டாலும் பரவாயில்ல. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஹெட்ஷாட்டு வச்சு வீடியோ போட்டுருவோம் எப்படி அடிக்கிறது அப்படின்னு. ஸோ என்னோடய செட்டிங்லேருந்து என்னோடய சென்சிட்டிவிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுருவேன். ஸோ வேறு யாருக்கும் விருப்பம் இருந்தாலும் கேளுங்க நண்பா. ஸோ வந்து நீங்கள் சொல்கிறது தான். ஸோ பாருங்கள், 1 கிலோ மொத கிலோ வந்துருச்சு. ஸோ இந்த டீஷர்ட்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியலப்பா, நான் பார்த்தது கூட இல்லை இந்த டீஷர்ட்லாம் எதில் வந்துச்சுன்னு. பாருங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அங்கே ஒரு லூட்டு, இது என்னோடய 2வது கில்லு. மொத்தமாக 2 கிடச்சிருச்சா. இப்போ வேறு இடத்துல போவேன் பாருங்கள். ஸோ இடையில கொஞ்சம் ஒன்று ஸ்கிப்பாகி போயிருப்பேன். அதே நேரத்தில் பேசுகிறது கொஞ்சம் கோளாறாக இருக்குது, சரியாக ஒன்று புரியலை ப்ரோ அப்படின்னா கோச்சுக்காதீங்க நண்பா. ஸோ வந்து இப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன் பேசுகிறதுக்கு, இல்லை இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறதுக்கு. ஸோ வந்து கோச்சுக்காதீங்க. பாருங்கள், புல்லெட்டு 90 இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஆனால் 90 காலியாகி 0 கடைசியில் ஒரு புல்லெட்டை ஒருத்தனை பண்ணுவேன், 93 அளவுக்கும் ஹெட்டு ஒரு அடியில். ஸோ சூப்பராக இருக்கும் அதுதான். ஸோ இதில் நிறையா விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்பா. ஸோ வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போடுவார். ஸோ அவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் குருநாதரே. இந்த மாதிரி சேலஞ்சு கிங் ஆஃப் சேலஞ்சுனே அவர் சொல்லுவாங்க. ஸோ அவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கணும்பா. ஸோ அவர் போடுறதை பார்த்தா முத முத எனக்கே இதெல்லாம் போடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஸோ அவரோட கேம் பிளேயை பார்த்தா இன்ஸ்பயர் ஆனேன். பாருங்கள், ஹெட்டு தொடர்ச்சியாக ஹெட்டு சீவனும் செத்துருவான். ஸோ இது பாருங்கள், அர்ஜென்டினா டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கேயும் கிடச்சி நான் ஃபிஸ்ட்டு வேறு எடுக்க மாட்டேன். அதனால் குத்த குத்த பார்த்தா அந்தளவுக்கு இதுவும் இல்லை. இந்த லூட் பாக்ஸ் எல்லோரும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைட் போட்டவங்கலாம். ஸோ எடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ஜை சேர்த்து எடுத்து விட்ருங்க. இந்த 2வது வீக்கும் உன்னையோட முடியும்னு நினைக்கிறேன். சொங்க பாருங்கள், அடுத்து இனிமேல் பாருங்கள் என்ன ஓட்டம் ஓடுறான். என்னால் அடிக்கவே முடியல தொடர்ச்சியாக. பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிட்டு ஓட்டானு, விடக்கூடாதுன்னு துரத்தி போவேன். ஸோ அங்கே போனால் எக்கச்சக்கமான பேர் இருப்பானுங்க, அவனுங்க இடையில சிக்கிக்கிட்டு பெரும்பாடாகி போயிடும். பாருங்கள் இப்போ இங்கே ஒருத்தர் அடிக்கிறான். ஸோ இங்கே ஒருத்தர் அடிக்கிறான், அங்கே ஒருத்தர் அடிக்கிறான். பாருங்கள் ஒரே அடி, அவன் ஆல்ரெடி டேமேஜ் போல். ஸோ என்னன்னு தெரியலை. ஸோ டேமேஜ்னால ஒரே அடி, 66 விழுந்துச்சு. ஸோ ஹெல்மெட்டு போட்டிருக்கான், இருந்தும் எப்படி விழுது பாருங்கள். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் யூஎஸ்பியை பற்றி. ஸோ இனி வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு, ஸோ ப்ரோ எனக்கு ஹெட்டு மட்டும் எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ, சில டிப்ஸு அதாவது விருப்பப்படுறவங்க மட்டும் கேளுங்க. ஸோ எனக்கு ஹெட்டு மட்டும் எப்படி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு போ கேளுங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படி அடிக்கணும்னு. ஸோ எல்லாருமே என்னோட சூப்பராகவே விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாருமே வேறு லெவலான பிளேயர்ஸ் தான். ஸோ எப்படியுமே வந்து பாருங்கள், இங்கே எத்தனை பேர், 3 காமிக்குதா? ஆமாம், 3. பின்னாடி தான் நான் நாக் பண்ணுவேன். ஸோ அதனால் தான் அந்த புள்ளி மட்டும் காமிக்குது பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல் டேமேஜில் இருக்கானுங்க எல்லாருமே. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து பெரிய சண்டை நடந்துக்கிட்டு, இங்கே பாருங்க தொடர்ந்து 2 ஹெட்டு, 74 54, அவ்வளோதான். அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ இங்கே என்னடா அதை இனிமையை கணக்கு பார்த்தா மேலே இருக்காங்க அங்கேயே வருங்க அடியை. ஆனால் அடி வாங்கிட்டு ஓடிடுவான். ஸோ ஓடிட்டு இப்போ அவன் இன்னொரு டீம்மேட்டோட வருவான் பாருங்கள். ஸ்கேனரில் என்னடா புதுசாக இன்னொன்று புள்ளி காமிக்குதுன்னு பார்ப்பேன். அப்போ தான் பாருங்கள் சமாதிரிச்சாக இருக்கும், அடிப்பான் பாருங்கள் டக்கு டக்குன்னு அவன் கூட இருக்குவேன். ஆனால் அவனே முடிச்சு விட்ருவான். ஸோ அவ்வளோதான், அசால்ட்டாக 2 ஹெட்டு, அவ்வளோதாங்க. ஸோ ஹெட்டெல்லாம் அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ என்னோடய செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என் ஃபயர் பட்டன் எப்படி எதனால் அந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஸோ அதுக்குன்னே ஒரு வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பாக போடுவோம். ஸோ உங்களுக்காக எல்லாமே கரெக்டாக பண்ணி விட்ரலாம். ஸோ நோ ப்ராப்ளம். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஒரு 7 கிலோக்கிட்ட அடிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் ஹெட்டு தான், இப்போ ஒரு 8வது கிலோ பதிவாயிடுச்சு. ஸோ M500 மாதிரியே தான் நண்பா இதுவும். M500னா ஒரு புல்லெட்டு தான் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கூடயே தேவைப்படும். பாருங்கள், இடையிலாம் புல்லெட்டுக்கெலாம் பஞ்சம் வந்துடும், அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் புல்லெட்டுக்கெலாம் இருக்கும்போது. ஸோ பாருங்கள், மெடிக்கிட்டு போடுறதுக்கான பிரோஜனமே இல்லாமல் குதிப்பேன். இதுதான் கோளாறுங்கிறது, தேவையில்லாமல் பண்ணுறது.
ஸோ போர் அடிக்குது, சரி கண்டென்ட்னா கில்லு நிறையா எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரே காரணம் தான், அதுக்காக தான் நான் டக்கு 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 டக்குன்னு இனிமேல் தேடிக்கிட்டே இருப்பேன் எங்கே இருக்கானுங்க எங்கே இருக்கானுங்கன்னு. ஏன் ப்ரோ கலாரி போடுற, பெர்முடா போடு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சேலஞ்சு கிங் ஆஃப் சேலஞ்ச் அவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பெர்முடா போடுறதுனால ஸோ வந்து கலாரி நம்ம போடுவோம் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஸோ அடுத்து பர்கடேரி போடலான் இருக்கேன். ஸோ எப்படி போட்டாலும் ஒன் விசஸ் ஃபோர் தான்பா. ஸோ வந்து ஒன் விசஸ் ஃபோர் தான் போட போகிறோம். ஸோ ஒன் விசஸ் வீடியோவும் போடலாம். ஸோ ஒன் விசஸ் ஒன்று போடணுனாலும் சொல்லுங்கள், போடலாம். ஸோ கிங் ஆஃப் சேலஞ்ச் வந்து அவர் தான் என்னோடய கரெக்டான எப்படி சொல்கிற ரோல் மாடல்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவரை. ஸோ அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை. ஸோ அதை தான் நம்ம பாருங்கள் பாருங்கள் மொரட்டா போயிட்டுருக்கா என்னடா அது வேறு ஏதோ கிளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இழுத்து விட்டேன் பார்த்துங்க. அது அப்படியே என்ன தெரியல, பாதியோட ரெக்கார்டாக நின்றுருக்கும் போல். நான் அதை பார்க்காமலே கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த கண்டினியூஷன் கேம் பிளே, வேறு ஒரு கேம் பிளே இது. ஸோ பாருங்கள் இதுவும் வங்கமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, உங்களுக்காக தான் வந்து ஸோ சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நண்பா. பாருங்கள் எங்கேருந்து 77 உழுகுதுன்னு. ஸோ இது வேறு எந்த கண்ணும் கிடையாது, யூஎஸ்பி தான். ஸோ யூஎஸ்பினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் குவாரில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த கன்று தான். ஸோ சும்மா வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஒரு பெட்டரான டேமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கன்று தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு லாங் ரேஞ்ச் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹெட் விடுமோ ஸோ அந்த அளவுக்கு, ஒரு கார் 90 வச்சு அடிச்சிங்க பாடி ஷாட்டு அப்படின்னா 60-70 விழுகும். ஸோ அந்த மாதிரியே தான் இதுவும், ஒரு அடிக்கு ஹெட்டில் அடிச்சிங்கன்னா 70-60 அந்த மாதிரி விழுவும். ஸோ ஹெல்மெட்டே போடல அப்படின்னா அவனுக்கு வந்து கன்ஃபார்ம் 110-150 வரைக்கும் அசால்ட்டாக போகும். ஸோ பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இங்கே ஒரு சிக்கிட்டான் மண்டையில் வாங்கிட்டான் அவ்வளோதான் அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ ரொம்பலாம் போட்டு அழுத்தி பட்டனை இது பண்ண தேவையில்லை, சும்மா தொட்டு லைட்டாக தூக்கி விட்டால் போதும். ஸோ பாருங்கள் பார்த்தீங்களா அவ்வளோதான் கில் எடுத்தாச்சு அடுத்த கில்லும். ஸோ அந்த மேட்ச்லேயும் அவ்வளோ கில்லு, இதுலேயும் ஒரு 6-7 கில்லுக்கிட்ட அடித்தாச்சு. ஸோ இன்னும் இதோட முடிஞ்சாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில் ராஜா தான். ஸோ இன்னும் இருக்குது பாருங்கள், இன்னும் மாட்டுவானுங்க பாருங்கள். ஸோ நம்மளை பாருங்கள் புல்லெட் ஜீரோவில் அந்த இதை கரெக்டாக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு புல்லெட்டை வச்சதுனால ஒரே ஒரு புல்லெட் தான் இருந்திருக்கும், டக்குன்னு ஒரு ஹெட்டு 93 போயிருக்கும். ஸோ சரியான அந்த புல்லெட் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அங்கேயே எனக்கு கொண்டிருப்பாவேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ இனிமேல் பாருங்கள் செமையாக இருக்கும், இனிமேல் பாருங்கள் கேட்ட க்ளோவால்லாம் கிடச்சிடும். எவ்வளோ க்ளோவால் இருக்கும் அவ்வளோ க்ளோவாலையும் வச்சுக்கிட்டு நான் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள். சிங்கத்து ஓடுறான் நான் பார்த்துட்டேன், அப்புறம் 15 க்ளோவால் இருக்குது பாருங்கள். ஸோ இவன் என்னையை பார்த்துட்டான் அதுக்கு முன்னாடி, பரதேசி பாருங்கள் டக்குனு அடிப்பான் பாருங்கள், அது க்ளோவால் போட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள் படிச்சு க்ளோவால் போட்டு திரும்பி வருவான் பாருங்கள், ஏறி வருவான் பாருங்கள், கையில் ஷார்ட் ரேஞ்ச் வச்சுருக்கான். ஓட்டான் போடுங்க அவ்வளோதான், ஹெட்டு அவ்வளோதான் அசால்ட்டாக இருக்கும். ஓசிக்கில் எடுத்துட்டான். ஸோ மேலேருந்து எவனோ ஒருத்தர் ஓசிக்கில் எடுத்துட்டான். ஸோ அவனை அடிக்க ட்ரை பண்ணுவேன், அவன் வால் போட்டுருவான் பாருங்கள் உஷாரு, என்ன யூஎஸ்பி இருக்கிறது கூட தெரியாமல் வால் போட்டுருவான் டக்குன்னு. ஸோ டக்குனு வேறு வழியே இல்லை, ஏறினா தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவேன். ஸோ கூட அவன் டீம்மேட் இருந்தேன் நம்ம பார்க்கலன்பா சரியாகவே. ஸோ பாருங்களேன் அவன் டீம்மேட் கூட பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தானா என்ன சரியாக நான் கவனிக்காமல் டக்கு டக்குன்னு ஏறிடுவேன். இருந்தாலும் அவன் இவனை முடிச்சு விட்ருவேன். ஸோ பாருங்கள் இவனையும் முடிச்சு விட்ருவேன். ஸோ அசால்ட்டாக முடிப்போம் பாருங்கள், ஹெட்டு விழுங்க பாருங்கள் கண்டிப்பாக, ஹெட்டு அவ்வளோதான். ஸோ இவன் வந்து இங்கே வால் போட்டானா சரி வேறு வழி இல்லை, ஃபிஸ்ட்டை போட்டு கொண்டுடா அவனை அப்படின்னு ஒரே ஹெட்டு அவ்வளோதான். ஸோ ஃபிஸ்ட்டு சேலஞ்சு போடலான்னு யோசிச்சிங்கன்னா சொல்லுங்கள் நண்பா. ஸோ ஃபிஸ்ட்டு சேலஞ்சும் போடலாம். ஸோ ஃபிஸ்ட்டும் போட்டு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே போடலாம். ஸோ ஃபிஸ்ட்டு சேலஞ்சு வேணுன்னா சொல்லுங்கள், இங்கே இருங்க உயிரை எவ்வளோ கொண்டு வந்துட்டானு ஜோனு வேறு. ஸோ அவ்வளோதான் டக்கு டக்குன்னு ஓடுவேன். ஸோ எப்படி எஸ்கேப் ஆகிறேன் பாருங்கள். ஸோ வந்து உங்கள் ஸ்க்ரீனை மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே அடியே விழுகாது நண்பா. ஸோ அது ஒன்று தான் ட்ரிக்கே. ஸோ பாருங்கள் நான் அடித்துக்கலாம் இருந்தாலும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் நண்பா. ஸோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.